இங்கே ஒரு சின்ன பையன் ஆனா கிட்ட வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஆனா கோபப்படுறா. அப்பதான் இந்த பையன் சொல்றான், நான் தான் உன்னோட இறந்து போன ஹஸ்பண்ட் ஷான் சொல்றான். இதை கேட்டதும் ஆனாவே ஷாக் ஆயிடுறா. இதே மாதிரி ஆனாவை கண்டினியூஸா வந்து டார்ச்சர் பண்ணி நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் மறுஜன்மை எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த டார்ச்சர் தாங்காம ஆனா இவங்கிட்ட இனிமேல் உன்னை எனக்கு பார்க்க பிடிக்கல, என்னை இனிமேல் ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறா. இதை கேட்டதும் இவன் கண்ணில் தண்ணி வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இவன் மயக்கம் போட்டு கீழே விழுறதை பார்த்ததும் ஆனாவுக்கே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாளே மறுபடியும் ஆனாவுக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் வழக்கமா மீட் பண்ற பார்க்குக்கு வான்னு சொல்றான். ஆனாவும் சரின்னு சொல்லிட்டு வரா. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பர்சனலான விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆனாவே இவனை நம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பர்சனலா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஆனா இவங்கிட்ட உனக்குன்னு மேரேஜ் ஆகிற வயசு வர வரைக்கும் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் தெரியுது ஆனா அவளோட ஹஸ்பண்ட் ஷானுக்கு பர்சனலா எழுதின லெட்டர் எல்லாத்தையும் ஷான் கொண்டு போய் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கொடுத்து வச்சிருப்பான். அந்த பொண்ணு இந்த லெட்டர் எல்லாத்தையும் ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருவா. அப்படி புதைக்கும் போது இந்த பையன் தூரத்துல இருந்து பாத்திருப்பான். சோ அந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுத்து படிச்சிருப்பான். அதுக்கப்புறத்துல இருந்துதான் சந்திரமுகியில ஜோதிகா மாதிரி இவனுக்கு இவனே ஆனாவோட ஹஸ்பண்டா தன்னை நினைச்சுக்கிட்டு ஆனா கிட்ட வந்திருப்பான். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.